வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல மெயின் அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ரேடர் காலேஜஸ்க்கு பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் படிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆணுச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டியூ பிஎட் எம்எட் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஎட் எம்எட் ரிலேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிங்கன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்டேட் காலேஜில் பிஎட் செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டர் வந்து படிப்பாங்க. ஸோ இவர்களுக்கான அந்த ஆசிரியர் பயிற்சி வகுப்புகள் தொடர்பாக ஒரு செய்தி குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இரண்டாம் ஆண்டில் மூன்றாம் பருவ பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பள்ளிகள் கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு அனுப்புதல். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முதன்முறையாக பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் மாணவர்கள் ஆசிரியர் பயிற்சி வகுப்புக்கு எங்கே செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎன்டியூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட பொருளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இணைப்பட்டுள்ள கல்வியியல் கல்லூரி 2022-23 கல்வியாண்டில் மூன்றாம் பருவத்தில் பயிலும் பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின்படி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 16 வாரங்களுக்கு அதாவது 80 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு வந்து மேற்கொள்ள வேண்டும் பள்ளிகளில். அதன் அடிப்படையில் மேற்கொண்ட பார்வையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கான பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையின் வாயிலாக நிர்ணயித்து பல்கலைக்கழகத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே கல்லூரி முதல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகைக்கு எத்தனை மாணவர்கள் இந்த மாதிரி செல்ல வேண்டும், ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்திட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பிஎட் கல்லூரிகளிடம் இருந்து பள்ளிகளை மாற்றி தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ தேவையில்லாத கோரிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும். மேலும் தவிர்க்க முடியாத காரணங்கள் மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள பள்ளிகள் குறித்து கோரிக்கை கடிதம் பெறப்பட்டால் பள்ளிக் கல்வித்துறையினால் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழுவினால் அதன் உண்மைத்தன்மை அறியப்பட்டு வழிவகை இருப்பின் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமே பள்ளிகளை மாற்றித்தர இயலும். ஸோ ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் காலேஜில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிலாம் ஒரு சில இஷ்யூஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றித்தரப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்து வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்குமே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தவிர்க்க முடியாத காரணங்கள் மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள பள்ளிகள் குறித்து கோரிக்கை கடிதம் பெறப்பட்டால் பள்ளி கல்வித்துறையினால் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழுவினால் அந்த உண்மைத்தன்மை அறியப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழிவகை செய்யப்படும், இந்த மாதிரி பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றித்தர இயலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேற்கொண்ட பார்வையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையின் வாயிலாக நிர்ணயித்து பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு அதன் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாணவர்களை அனுப்பி கற்றல் கற்பித்தல் பயிற்சி சிறப்பாக நடைபெற தங்களது ஒத்துழைப்பை நலியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் கல்லூரிகளிடமிருந்து பள்ளிகளை மாற்றித்தருமாறு தேவையில்லாமல் கோரிக்கை கடிதம் பெறப்படுகிறது, இதனை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும். மேலும் தவிர்க்க முடியாத காரணங்கள் மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள பள்ளிகள் குறித்து கோரிக்கை கடிதம் பெறப்பட்டால் பள்ளி கல்வித்துறையினால் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழுவினால் அதன் உண்மைத்தன்மை அறியப்பட்டு வழிவகை இருப்பின் அதன் அடிப்படையில் அந்த செக்குடு பை கூகுள் மேப்னு சொல்லுவோம் பள்ளிகளை மாற்றித்தர இயலும். எனவே இது குறித்து தேவையற்ற கோரிக்கைகளை கடிதங்களை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிஎட் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி குறிப்பை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க. அவசியமான கடிதங்கள், ஸோ நிஜமாலுமே இஷ்யூ இருக்குன்னா அந்த அவசியமான கடிதங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாளை 8/2021 2 மணிக்குள்ள ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் 2022 ஜிமெயில் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காலதாமதமாக பெறப்படும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள வழிவகை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நடைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிற மாதிரி இருந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள்ட்ட இந்த மாதிரி அனுமதி வாங்கணும். ஆனால் இப்போ பள்ளி கல்வித்துறையே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எந்தெந்த பள்ளிகளுக்கு இந்த மாதிரி
ஆசிரியர் பயிற்சி வகுப்புகள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தந்திலையுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிஎட் பல்கலைக்கழக சார்பாக அனைத்து கல்லூரி பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் சிரமங்கள் இருப்பின் அதை கல்லூரிகளில் நேரடியாக பிஎட் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கொண்டு செல்லலாம். ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு மட்டுமே கல்வி ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு எந்தெந்த மாணவர்களை அனுப்புவது என்பது கல்லூரியை முடிவு செய்யலாம். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெடகாகி மேஜர்ஸ் இருப்பாங்க. இந்தந்த பெடகாகி மேஜர்ஸ்க்கு இந்தந்த பள்ளி மாணவர்களை இந்தந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஆசிரியர் பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து அனுப்பலாம்னு சொல்லி கல்லூரிகளே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம். அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்டேட் கலசி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றித்தர இயலும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமும் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, தவிர்க்க முடியாத காரணங்கள் இருப்பின் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு பள்ளிகளை மாற்றித்தர இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. டிஎன்டி ரிலேட்டாக நீங்கள் அஃபிஷியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். நன்றி.